வணக்கம் சார். வணக்கம். தீபாவளி பண்டிகைக்கு முதல்வர் அவர்கள் வந்து வாழ்த்து தெரிவிக்கல மக்களுக்குங்கிறது எல்லா தரப்பு மக்களிடையுமே ஒரு வருத்தமான செய்தியாக இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து? அதாவது தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் வந்து ஹிந்து வந்து ரொம்ப மைனாரிட்டி, முஸ்லீம்ஸ் தான் இங்கே மெஜாரிட்டி. ஸோ பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானே வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு, தீபாவளி வாழ்த்து. அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா தீபாவளியை வந்து தீபாவளிக்கு விடுமுறை விடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மசோதாவே இப்போ கொண்டு வந்திருக்காங்க அமெரிக்காவில். அங்கே இருக்கக்கூடியவங்க ரொம்ப மைனாரிட்டி, நம்ம இந்தியன் பாப்புலேஷன் வந்து ரொம்ப மைனாரிட்டி. இருந்தாலும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செனட் உறுப்பினர்கள்லாம் அன்றைக்கி லீவ் விடணும்னு கொண்டு வந்திருக்காங்க. ஜோ பைடனும் கூட வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஆனால் தீபாவளிக்கு உருவான நம்ம நாட்டில் தீபாவளிக்கு அடிமட்டம் போட்டதே, அடித்தளம் போட்டதே இந்தியா தான். ஸோ இந்திய மக்கள் எல்லாருமே கொண்டாடுற பண்டிகை. இங்கே இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசாங்கத்தின் முதல்வர் இந்து மக்களின் பெரும்பான்மையான இந்து மக்களின் ஓட்டை வாங்கிக்கிட்டு பெரும்பாலான இந்து மக்களை வந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு முதல்வர் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாரு. ஸோ அந்த உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கே துரோகம் பண்ணுறாரு. ஆனால் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல நாளைக்கு நம்ம யார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம்? பெரியவர்கள்ட்ட வாங்குவோம். நல்ல விஷயங்களை பண்ணவங்க, புண்ணியம் பண்ணவங்க, அவங்க காலில் விழுந்து தான் வாசல் வாங்குவோம். அந்த மாதிரி வாழ்த்து வாங்குறது தான் நமக்கு நல்லது, குடும்பத்துக்கும் நல்லது. கள்ள ஓட்டு போட்டவங்க, ஓட்டுக்கு பணம் கொடுக்குறவங்க, அரசியலில் வன்முறை பண்ணுறவங்க, கொலை கொள்ளையில் ஈடுபடுறவங்க அரசியல்வாதிகள். இவங்க வாழ்த்து சொல்லாமல் இருக்கிறது தான் நம்ம நாட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது. அதனால் எல்லாம் இது பண்ணுங்கள். நல்ல வேலை உங்கள் வாழ்த்து சொல்ல, அரசியல்வாதிகள் வாழ்த்து சொல்லன்னு யாரும் கவலைப்படாதீங்க. குறிப்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லலைன்னு வருத்தப்படாதீங்க. வாழ்த்து சொல்லாமல் இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம். அதனால் வாழ்த்து சொல்லன்னு யாரும் கவலைப்படாதீங்க. எல்லா மக்களும், தமிழக மக்கள் நல்லபடியாக செழித்து விழுவாங்க, நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் இது போன்றவர்கள் வாழ்த்து நமக்கு தேவையில்லை. பட்டாசு வெடிக்கிற அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி பட்டாசு வெடித்ததா சொல்லி 700க்கும் மேற்பட்ட பேர் மக்கள் மீது வந்து வழக்கு போடப்பட்டிருக்கு காவல்துறையினர். அதாவது இந்த பட்டாசு பார்த்தேன்னா சரவெடி வெடிக்கக்கூடாது அரசாங்கத்தின் ஆணை. இந்த தடவை தான் முத முதல்ல போட்டாங்க. இது சென்னை பூரா நான் பார்த்தேன் சரவெடி. அப்போ எல்லா இடமும் சரவெடி வெடித்தாங்க. மகிழ்ச்சியான செய்தி. காலையில் ஒரு மணி நேரம், மாலையில் ஒரு மணி நேரம் தான் வெடி வெடிக்கணும்னாங்க. இவங்க சொன்ன நேரத்தில் தான் வெடியை அதிகமாக வெடிக்கலை. மற்ற நேரங்களில் பூரா சென்னை முழுவதும் வெடி சத்தம் காதை பிளந்தது. நல்ல மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் ஒரு நாள் வந்து இவ்வளவு தடைகளையும் மீறி இந்த அளவுக்கு மக்கள் வெடி வெடித்தது மிக பெரிய நல்ல விஷயம். நாம் வெடித்த அந்த ஒரு நாள் இது வந்து வாழ்நாள் பூரா சுகாதார தொழிலாளர்கள் வீட்டில் அடுப்பு எரியும். அதனால் வெடித்ததை பற்றி நல்ல விஷயம், யாரும் கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி எதிர்ப்புகள் வந்து நமக்கு இப்போ அந்த காலத்துலேருந்தே இருக்குது. அவுரங்கசீப் காலத்தில் தீபாவளியவே தடை பண்ணதாக ஒரு செய்தி இருக்குது. அவுரங்கசீப்பு வெடி வெடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன இதெல்லாம் இருக்குது. அது மாதிரி இப்போ அவுரங்கசீப்பாக உச்ச நீதிமன்றமும் நம்ம இந்த அரசாங்கங்களும் இந்த மாதிரி தடைகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த தடைகளை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. வருங்காலத்தில் வரக்கூடிய தீபாவளிக்காவது சட்ட பாதுகாப்பு இருக்கிற மாதிரி அரசியல்வாதிகள் பண்ணணும். நீங்கள் சட்ட பாதுகாப்பு கொடுக்கலனாலும் மக்களை பாருங்கள், டெல்லியில் தான் அதிக காற்று மாசு. ஆனால் டெல்லியில் அதிக பேர் வெடி வெடிச்சிருக்காங்க. அங்கே தான் உச்சநீதிமன்றம் இருக்குது, அங்கே தான் அதிக பேர் வெடிச்சிருக்காங்க. ஆக ஒரு நாள் வெடிக்கக்கூடியதை வந்து வேடிக்கையாக வந்து ஒரு கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பாக தான் மக்கள் பார்த்துருக்காங்க. எந்த அரசாங்கமோ உச்சநீதிமன்றமோ இதுக்கு தடை போட முடியாது. அவங்க வந்து இதுக்கு மக்கள் வந்து அதை காதில் போட்டுக்க மாட்டாங்கங்கிறதுக்கு இந்த தீபாவளி ஒரு உதாரணம். தீபாவளிக்கு மக்கள் அதிகமான வெடி வெடித்தது நல்ல செய்தி. குறிப்பாக நம்முடைய தொழிலாளர்களுக்கு, சுபகாசியில் தொழிலாளர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தபடியாக மத்திய அரசு வந்து பெட்ரோல் மற்றும் டீசலுக்கான கலால் வரியை குறைச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறோம்? அதாவது நம்ம போன பேட்டி கொடுத்தோம், ஸ்டாலினே 3 ரூபா குறைச்சிட்டாரு, நீங்கள் வந்து ஒரு 4 ரூபா 5 ரூபாயாச்சும் குறைங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம சொன்ன ஒரு 10-12 நம்ம வீடியோ வெளியிட்ட 10-12 மணி நேரத்திலேயே மத்திய அரசாங்கம் வந்து 5 ரூபா பெட்ரோலுக்கும் 10 ரூபாய் டீசலுக்கும் குறைச்சிருக்காங்க. நல்ல செய்தி. டீசலுக்கு அதிகம் குறைச்சது மிகவும் நல்ல செய்தி. அத்தியாவசிய பொருட்களின் விலை குறையும், பெட்ரோலுக்கும் குறைச்சதும் மக்களுடைய சுமையை வந்து கொஞ்சம் குறைக்கும் அப்படிங்கிறது நல்ல விஷயம். மத்திய அரசாங்கத்துக்கு நாம் அனைவரும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். அதே நேரத்தில்
மாநில அரசாங்கத்துக்கு நம்ம ஒன்று சொல்ல விரும்புவது, நீங்கள் ஸ்டாலின் அரசு தேர்தல் வாக்குறுதியில் 5 ரூபா குறைக்கல, நீங்கள் 3 ரூபா தான் குறைச்சிருக்கீங்க, மீதி 2 ரூபாயும் நீங்கள் குறைக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளையும் வைக்க விரும்புகிறோம். மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை எவ்வளவு சீக்கிரம் வந்து ஜிஎஸ்டிக்கு இதை கொண்டு வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் ஜிஎஸ்டிக்கு கொண்டு வந்து நீங்கள் வந்து இந்த விலை வந்து குறைப்ப இன்னும் குறைக்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம விலையை குறைக்கணும் அப்படின்னு சொன்னது சாதாரணமாக சொல்லலை, எல்லா ஆதாரங்களையும் அடிப்படையாக வைத்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் சர்வதேச கச்சா எண்ணெய் விலைகள் என்ன ரேட்டு, 2012 என்ன ரேட்டு, டாலர் வேல்யூ எவ்வளோ குறைஞ்சிருக்கு, இதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் விலையை குறைக்கணும்னு சொன்னோம். அதுக்கு பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிற சில பேர் வந்து வருத்தப்பட்டு இது போட்டாங்க, அதை பற்றி யாரும் கவலைப்படாதீங்க, எது நியாயமோ அதைத்தான் சொல்லுவோம். நாங்கள் எங்களுக்கு தனி இயக்கம் வச்சுருக்கோம், எங்கள் இயக்கத்தின் சார்பாக எங்கள் கருத்தை தான் பதிவு செய்வோம், அது உங்களுக்கு எதிராக போகிறதுன்னு யாரும் கவலைப்படாதீங்க. பிஜேபிக்கு ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ நாங்கள் பேசலை, உண்மை ஏதோ அதைத்தான் பேசுவோம். வருங்காலத்திலையும் உண்மை பிஜேபிக்கு எதிராக இருந்தால் கூட நீங்கள் அதை கவலைப்படக்கூடாது. நாட்டு பிரச்சனைகளை பற்றிய விஷயம், மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம் தான் நாங்கள் குரல் கொடுப்போம், அது எந்த கட்சியாக இருந்தாலும் நாங்கள் யோசிக்க மாட்டோம். அதனால் பிஜேபியை சேர்ந்தவர்களே எங்களோட சேர்ந்து குரல் கொடுங்க, மக்களுக்கு வந்து கஷ்டங்கள் இல்லாமல் ஆட்சி நடத்தணும், அதுதான் எல்லாத்துடைய முக்கியமான நோக்கம். அந்த நோக்கத்தை வந்து ஓரளவு மோடி நிறைவேற்றியிருக்காரு, அவருக்கு நன்றி தெரிவிக்கும் அதே நேரத்தில் ஸ்டாலின் அவர்களை 2 ரூபா விலை குறைங்க அப்படிங்கிற கோரிக்கையும் நாங்கள் வைக்க விரும்புகிறோம். அண்ணா திரைப்படம் வந்து எதிர்பார்த்த அளவு போகலன்னு ஒரு செய்தி, அண்ணா திரைப்படம் பற்றி ஒரு பெரிய ஒரு நீளமான ஒரு கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். திரைப்படத்தை பற்றி நம்ம பேசுகிறது நம்ம நோக்கமல்ல, ஆனால் அதுக்கு பின்னாடி உள்ள விஷயங்களை ஜனங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ அண்ணா திரைப்படத்தை பற்றி ரிசல்ட் வந்து அவ்வளவு சாதகமாக இல்லை அப்படின்னு முதல் நாள் ஒரு செய்தி வந்திருக்கிறது, கோடிக்கணக்கில் அந்த படத்தை விற்றுருக்காங்க. இதில் நீங்கள் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, கலாநிதி மாறன் சன் பிக்சர்ஸ் தான் அந்த அண்ணாத்தை எடுத்தாங்க. அவங்க எடுக்கும்போது நீங்கள் பாருங்கள், இதுக்கு முன்னாடி எந்திரன் ஒரு படம் கலாநிதி மாறன் எடுத்தார், அதை விற்கலை. ஏன்னா அவர் முதலே போட்டு பார்த்தார், படம் நல்லா இருக்குது லாபம் வரணும்னு விற்கலை. அதுக்கடுத்தது இந்த பேட்டர்ன் ஒரு படம் எடுத்தாங்க, அதையும் போட்டு பார்த்தாங்க, நல்ல லாபம் வரும் நல்லா இருக்குதுன்னு விற்கலை. ஆனால் அந்த அண்ணாத்தை படத்தை மட்டும் இந்த கலாநிதி மாறன் போட்டு பார்த்துட்டு அவருக்கே சந்தேகம், நல்லா ஓடுமா லாபம் வருமானு யார் தலையிலையாச்சும் கட்டணும்னு உதயநிதி ஸ்டாலின் தலையில் அதை கட்டிட்டாங்க. இப்போ நம்மளே பார்த்திங்கன்னா, ஒரு பொருள் இருக்குது சரியில்லைன்னா சொந்தக்காரர்கிட்ட விற்க மாட்டோம். ஏன் விற்க மாட்டோம்னா, நாளைக்கு நம்ம பதில் சொல்லணும், நாளைக்கு நம்மளை ஒரு மாதிரி பேசுவான்னு நினைப்பாங்க. இந்த திராவிட குடும்பம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சொந்தக்காரனாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் தானும் தப்பிச்சுக்கணும் தான் லாபம் சம்பாதிக்கணும் என்ன உள்ளவர்கள் உதயநிதி ஸ்டாலின் தலையில் கட்டிட்டாங்க. இப்போ இதில் நஷ்டம் வந்தாலும் யார் உதயநிதி ஸ்டாலின் தான் பொறுப்பேற்பாருன்னு நினைக்கிறீங்களா? இந்த உதயநிதி ஸ்டாலின் இந்நேரம் பல தியேட்டர்களுக்கு இதை விலைக்கு விற்றுருப்பார், அவுட்ரைட் இதில் விற்றுருப்பார், பல பேருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருப்பார். அதனால் உதயநிதி ஸ்டாலின்னு லாபம் வாங்கி தப்பிச்சுருவார். ஒருவேளை இது நஷ்டமாச்சுன்னா தியேட்டர்காரங்க காலத்து தலையிலையும் டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கினவங்க தலையிலையும் தான் விழுகும். அவங்க போய் ரஜினிகாந்திட்ட போய் எங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்பாங்க. எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்தாலும் இந்த குடும்பம் தங்களை காப்பாற்றிக்கொள்ளும். அப்படி தான் இத்தனை வருடங்களாக திரைப்பட உலகத்தை இவங்க ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். எந்திரன் படம் வந்து முத முதல்ல சன் பிக்சர்ஸ் வந்து ரஜினிகாந்தை வச்சு எடுத்தாங்க. இதுக்கு வந்து ப்ராஜெக்ட் எப்படி போட்டாங்கன்னா 100 கோடி. அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமா பார்த்திங்கன்னா 70 கோடி தான் ஹையஸ்ட். சந்திரமுகி பார்த்திங்கன்னா 2004 70 கோடி கலெக்ஷன் வந்துச்சு. அதனால தான் சிவாஜி படத்தை எடுக்கும்போது சங்கர் 100 கோடி ரூபா ப்ராஜெக்டில் எந்திரன் வச்சுருந்தார். அது இங்கே கலெக்ஷன் ஆகாதுன்னு தான் அவர் இதுக்கு போனார், பாம்பேக்கு போய் ஷாருக்கானை வச்சு ஹிந்தியில் எடுத்தால் தான் இதுக்கு 100 கோடி ப்ராஜெக்ட் முடியும்னு போனார். அந்த டைமில் சிவாஜி வந்து ரஜினிகாந்த் நினச்ச சிவாஜி 100 கோடியே எடுத்துச்சு. அப்போ தான் எந்திரனை நம்ம இங்கே எடுத்தா என்னன்னு சொல்லி சங்கர் இங்கே வந்து ரஜினிகாந்தை வச்சு எடுக்க ஆரம்பித்தார். 100 கோடி ப்ராஜெக்ட் முதல் ஒரு தயாரிப்பு நிறுவனம் கைவிட்டு அடுத்து கலாநிதி மாறனுக்கு வந்தது. 100 கோடின்னு போட்டவுடனே அப்போ நடந்த ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த படத்தில் எந்திரன் படத்தில் ரஜினிகாந்துக்கு 25 கோடி பேசப்பட்டது. 25 கோடியை ரஜினிகாந்த் எடுத்தோடனே வாங்க தயங்கினார் அவர். கலாநிதி மாறன் அவர்கள்ட்ட என்ன சொன்னார்னா, படம் எப்படி ஓடுதுன்னு தெரியல, 100 கோடி உங்களுக்கு பெருமளவு லாஸ் வந்துடக்கூடாது, படம் நல்லா ஓடுனா என் சம்பளத்தை வாங்கிக்கல, நீ 25 கோடி அவர் வாங்கலை. படம் வந்து 150 கோடியில் ஆயிடுச்சு காஸ்ட்டு. 150 கோடி லாபம் சம்பாதிக்கணுமே
இவங்களுக்கு எவ்வளவு லாபம் வரப்போதோ நம்மளால் நஷ்டமடைய வேணாம்னு சொல்லி ரஜினிகாந்த் 75 கோடியை படம் ரிலீஸ் ஆகும்போது கூட வாங்கலை. அந்த படம் ரிலீஸ் ஆகி 200 கோடியை நெருக்கி பிஸ்னஸ் பண்ணிச்சு. அப்போ கிட்டத்தட்ட 50 கோடி வரை கலாநிதி மாறனுக்கு லாபம் வந்தது. ஆனால் கலாநிதி மாறன் என்ன பண்ணார், ரஜினிகாந்துக்கு கொடுக்க வேண்டியது 75 கோடியை உடனே கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லதா ரஜினிகாந்த் அவருடைய சௌந்தர்யாவை கூட்டிகிட்டு போய் சன் டிவி ஆஃபீஸ்லேயே உட்காந்துக்கிட்டாங்க, கடங்குனாக்கா வசூல் பண்ணுற மாதிரி. அப்போ கூட கொடுக்காமல் இழுத்தடித்து வேறு வழி இல்லாமல் அந்த 75 கோடியை 50 கோடி லாபம் சம்பாதிச்சதுக்கப்புறமும் கிட்டத்தட்ட இந்த இதெல்லாம் கொடுத்தது போக அவங்களுக்கு 50 கோடி லாபம் கிடைச்சது. கெடுத்து 50 கோடி சம்பாதிச்சதுக்கப்புறமும் ரஜினிகாந்த் கொடுக்க வேண்டிய பணத்தை இழுத்தடித்து தான் கொடுத்தாங்க. இதே சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் அப்படிப்பட்டவர்கள் பிஸ்னஸில். இன்றைக்கி சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் ஆன அத்தனை படத்தை லிஸ்ட் எடுங்க, எதுலேயுமே அவங்களுக்கு நஷ்டம் வந்திருக்காது. நஷ்டம் வந்தால் கீழே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் தலையில் கட்டுவாங்க, தியேட்டருங்க தலையில் கட்டுவாங்க, அவங்க என்றைக்குமே நஷ்டமாக மாட்டாங்க. அதே மாதிரி தான் உதயநிதி ஸ்டாலின், அவங்க குடும்பம் எப்போவுமே அவங்க லாஸே பார்க்காது, மற்றவங்க தலையில் தான் லாஸை கட்டுவாங்க. சினிமா உலகத்தை ஆக்கிரமித்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு சினிமாவை தாக்கி பேசுகிறாரு யாரோ ப்ளூ சட்டை மாறன்னு, தயாரிப்பாளர்கள்லாம் குதிக்கிறாங்க எங்கள் படத்தை கெடுக்கிறாங்களேன்னு. அன்றைக்கி சன் டிவி என்ன பண்ணாங்க, சன் டிவிக்கு நீங்கள் சேட்டிலைட் ரைட்டு கொடுக்கலன்னா அந்த படத்தை ரிவ்யூ பேசி சன் டிவியில் மோசம் மோசமாக தாக்கி பேசுவாங்க, அந்த படம் ஓடாது. அன்றைக்கி யாரும் கேட்டிங்களா சன் டிவியை? அந்த மாதிரி திரைப்படத்தையே வந்து இவங்க நினச்சா உருவாக்குவாங்க, இவங்க நினச்சா ஒரு படத்தை இல்லாமல் பண்ணுவாங்க. இன்றைக்கி அண்ணாத்தி படமும் பாருங்கள், நெகட்டிவ் ரிசல்ட் வந்து ஆரம்ப கட்ட இது வந்து அவ்வளோ ஃபேவரபுளாக இல்லைனாலும் ஒருவேளை படம் அவ்வளவு அந்தளவுக்கு எதிர்பார்த்த பிஸ்னஸை பண்ணலைன்னா அத்தனை நஷ்டத்தையும் இவங்க ரெண்டு பேர் தலையில் விழுகாது. இவங்க லாபம் சம்பாதிச்சுக்கிட்டு கீழே இருக்கிறவங்க தலையில் தான் இதை போட்டு கடைசி ரஜினிகாந்திட்ட போய் அவர் வாங்கின பணத்திலிருந்து தான் வாங்குவாங்க. இவங்களை எதிர்த்து கேட்கக்கூடிய தைரியம் தமிழ் திரையுலகத்துக்கே கிடையாது. அதனால் தமிழ் திரையுலகத்துக்கு நான் சொல்கிறேன், கொஞ்ச நாளைக்கு திமுக ஆட்சி முடிகிறவரை வேறு ஏதாவது தொழில் இருந்தால் பாருங்கள். சினிமா துறையில் இவர்கள் ரெண்டு பேரும் மீறி நீங்கள் யாரும் சம்பாதிக்க முடியாது, வேறு தொழில் இருந்தால் பாருங்கள் அப்படிங்கிற கருத்தை தான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இருளரின மக்களுக்கு ஏற்படுற கஷ்டங்களை பற்றி ஜெய்பியும் படத்தில் பேசியிருந்தாங்க. அது தொடர்பாக இருளரின மக்களுக்கான கல்வித்தொகைக்காக 1 கோடி ரூபா நிதியுதவியை வந்து முதல்வர்கிட்ட நடிகர் சூர்யா அவர்கள் வழங்கியிருக்கார். இப்போ சூர்யா அவர்கள் உண்மையிலே இருளரின மக்களுக்கு வந்து உதவி செய்யணும்னு நினச்சிருந்தா இருளரின மக்கள் எங்கே அதிகம் வாழ்கிறாங்களோ அங்கே போய், அங்கே வறுமையில் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த 1 கோடி ரூபாயை ஏதாச்சும் உதவித்தொகையாக கொடுத்துருக்கலாம், இல்லை கூரை வீடுகளில் குடிசை வீடுகளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன வீடுகள் கட்டி கொடுத்துருக்கலாம். அவங்க ஏன் போய் ஸ்டாலின்கிட்ட கொடுக்குறாங்கங்கிறது தான் என்னுடைய கேள்வி. காரணம், ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது சூர்யாவின் குடும்பம் ஜெயலலிதாவுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தது, அது ஸ்டாலினுக்கு தெரியும். இப்போ ஸ்டாலின்கிட்ட நெருக்கத்தை உருவாக்கணும்னு பார்க்குறாங்க, அதுக்காக இந்த 1 கோடியை அவரும் ஒரு மனைவிட்டையும் போய் கொடுக்குறாங்க. இருளர் இனத்துக்கு வந்து ஸ்டாலின் இந்த வாங்குகிற பணத்தை எப்படி செலவு பண்ணுவார், இதை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு தான் போகும், இருளர் இதுக்கு வந்து இது 1 பைசா அதுலேருந்து செலவு செய்யப்பட மாட்டாது. இது விளம்பரத்துக்காகவும் ஸ்டாலின்கிட்ட நல்ல உறவு வச்சுக்கணுங்கிறதுக்காக சூர்யா செய்கிற வேலையை ஒழிய இருளர் இன மக்களுக்கு உண்மையிலே உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த சூர்யா அவங்க இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஓடிடியில் முத முத அவங்க தான் படத்தை கொடுத்து தியேட்டர்கள் வயிற்றில் அடித்தாங்க. முதல்ல ஓடிடியில் கொடுத்தவங்க இவங்க தான் ஆரம்ப கட்டத்தில் ஜோதிகா படத்தை. அப்போவே தியேட்டருக்காரவங்களாம் எதிர்த்தாங்க. சூர்யா எப்படின்னு கேட்டிங்கன்னா தான் வாழணும், இவங்க இவங்கள மாதிரியே திமுக ஃபேமிலி மாதிரி தான் வாழணும், மற்றவங்க யார் வாழ்கிறாங்களோ வாழ வேண்டாம், அதுக்கு பற்றி கவலையே இல்லை. எத்தனையோ படங்கள் வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாமல் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணணும்னு மாஸ்டர் போன்ற படங்கள்லாம் பல மாதங்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க, நஷ்டத்தை கூட எதிர்பார்க்க இது பண்ணாமல். ஆனால் சூர்யா இது மாதிரி தான் பண்ணார். இப்போ வந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்த திமுக குடும்பத்தை இது பண்ணுற மாதிரி தான் படம் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதில் கூட பார்த்தீங்கன்னா சில பேர் மாற்றங்கள்லாம் அதில் நிறையா சில ஜாதியை புண்படுத்துகிற மாதிரி சில மதங்களை புண்படுத்துகிற மாதிரி எல்லாம் பேர் மாற்றம் பண்ணி இவர் பண்ணியிருக்காரு. இவர் திமுக அப்படிங்கிற இதை ஐடென்டிட்டியை காட்டி கொஞ்ச நாளைக்கு திமுக வச்சுட்டு அனுகூலம் பெறணுங்கிறதுக்காகத்தான் இந்த 1 கோடி ரூபாய் நிதியை ஸ்டாலினிடம் கொடுத்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டையும் நாங்கள் வைக்க விரும்புகிறோம். உள் இடஒதுக்கீடில் வன்னியர்களுக்கானது செல்லாதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க.
இது சம்மந்தமாக அது மேல்முறையீடு பண்ணும்போது சாதகமான தீர்ப்பு வரும்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. இல்லை, சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்பே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே அது 9 பெஞ்ச் கொண்டது. இந்த மக்கள் தொகையை கணக்கெடுக்கிறதுக்கு ஒரு கமிஷன் அமைச்சிருக்காங்க. அவங்க என்ன ரிப்போர்ட்டே கொடுக்கல, அதை தீர்ப்புலேயே சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இந்த உள் ஒதுக்கீடுங்கிறது சட்டப்பூர்வமான இது வேணும்னா அரசியல் சட்டத்தை அமன் பண்ணணும். அதுக்கு வேணா அரசியல்வாதிகள் போய் முயற்சி செய்யலாமே ஒழிய இதை மட்டும் வெறும் அப்பீல் போகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏற்கனவே உள் ஒதுக்கீடெல்லாம் கொடுத்துருக்காங்களே, இதுக்கு மட்டும் எப்படி செல்லாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. ஏற்கனவே உள் ஒதுக்கீடு கொடுத்தது உண்மை, அதை யாரும் கோர்ட்டில் போய் சேலஞ்சு பண்ணலை. கோர்ட்டில் போய் இது பண்ணாங்கன்னா எல்லா உள் ஒதுக்கீடும் செல்லாமல் போய்விடும். உள் ஒதுக்கீடு இனிமேல் வருங்காலத்தில் வரணும் அப்படின்னா உண்மையாக உழைக்கணும். உண்மையாக உழைக்கணும்னா மக்களுக்கு உண்மையை சொல்லணும். சும்மா எலெக்ஷன் டைமில் போய் இதை மாற்றிக்கிட்டு ஒரு சட்டத்தை போட்டு மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிட்டு கோர்ட்டு சொல்லிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு சொல்லக்கூடாது. அரசியல் சட்டத்தை திருத்த முயற்சி செய்யுங்க. அதனால் இந்த ரிசர்வேஷன், இந்த ஒதுக்கீடு, இடஒதுக்கீடுங்கிறதுலேயே ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ணணும், அதை ஹேண்டில் பண்ணணும். முதலமைச்சராக இருக்கிறவங்க எம்ஜிஆர் இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்து எம்ஜிஆர் எப்படி ஹேண்டில் பண்ணார், அன்றைக்கி டாக்டர் ராமதாஸ் எம்ஜிஆர் உடல்நலம் இல்லாமல் இருக்கும்போது தான் அரசியலுக்கே வந்தார், மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். வணிகர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வேணும்னு போராட்டத்தை நடத்தினார். அந்த ஹைவேஸில் இருக்கக்கூடிய, ரோடுகளில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் வெட்டி ரோடுகள் வந்து தடப்பட்டு பல நாட்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தினார் எம்ஜிஆர். என்ன பண்ணார், இடஒதுக்கீடு தானே வேணும், எவ்வளோ வேணும் கேளுங்கன்னு மீட்டிங் போட்டார். அப்போ ராமதாஸ் மட்டும் கூப்பிடல, எல்லா ஜாதி அமைப்புகளும் வாங்கன்னு எல்லா ஜாதி அமைப்புகளும் கூப்பிட்டார். கூப்பிட்டு என்ன சொன்னார், உங்கள் ஜாதிக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு வேணும்னு நீங்களே கேளுங்க, உங்கள் ஜாதி ஜனத்தொகை நம்ம நாட்டில் எவ்வளோ இருக்குது தமிழ்நாட்டில்ன்னு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னார். மிகப்பெரிய கூட்டம் நடந்தது, அது சரித்திர பிரசித்தி வாய்ந்த ஒரு கூட்டம். எம்ஜிஆர் எப்படி அதை வந்து மேனேஜ் பண்ணார் அப்படிங்கிறது அவருடைய திறமைக்கு ஒரு உதாரணம். அப்போ வந்து ராமதாஸ் கேட்டார், எங்களுக்கு 20% வேணும் ரைட்டு. அப்போ எம்ஜிஆர் கேட்டார், வண்டியருடைய மொத்த ஜனத்தொகை அவர் சொன்னார் 1 பேர் இருந்தாங்க. அப்போ தமிழ்நாடு ஜனத்தொகை 4 தான். அப்போ சொன்னார் 1 பேர் இருக்கும், எங்களுக்கு 20% வேணும், 20%. சரி, அடுத்தது கேட்டார், இவங்க பட்டியலின மக்கள் நீங்கள் என்ன கேட்குறீங்க. அவங்க சொன்னாங்க, எங்களுக்கும் இப்போ இருக்கிற 19 எங்களுக்கு 25 வேணும். சரி, உங்கள் ஜனத்தொகை எவ்வளோ, எங்கள் ஜனத்தொகை 1. அதுக்கப்புறம் யாருங்க முக்குளத்தோர்னாங்க, உங்களுக்கு எவ்வளோ, எங்களுக்கும் 20 வேணும், உங்கள் ஜனத்தொகை 1. இதே மாதிரி முதலியார், பெல்லம்மார், செட்டியார், நாயுடு ஒருத்தவங்க கேளுங்கன்னாங்க. மீட்டிங் முடிஞ்சது, எம்ஜிஆர் ஒரு அறிக்கை விட்டார், அதாவது இடஒதுக்கீடு இவங்கெல்லாம் கேட்குற இடஒதுக்கீடை கேட்க வேணும்னா 300-400% வருது, 100% தான் கொடுக்க முடியும், 400% கேட்குறாங்க. அதுக்கு மேலே இவங்க சொல்கிற மக்கள் தொகை கணக்கெடுத்தா 20 வருது, தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கிறதே 4 தான். இவங்கெல்லாம் கற்பனையான ஃபிகரை வச்சுக்கிட்டு கேட்குறாங்கன்னு சொன்னார். அந்த இடஒதுக்கீடு போராட்டம் அதோடு இல்லாமையே போயிடுச்சு. அவ்வளோ ஈஸியாக அந்த இடஒதுக்கீடு பிரச்சனையை எம்ஜிஆர் சால்வ் பண்ணார். இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகள் அதை சட்டமாக போட்டு ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையும் மோசமாக்கியிருக்காங்க. அதனால் இடஒதுக்கீடுங்கிறது பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், இந்த மாதிரி இடஒதுக்கீடு தான் நடக்கும். அதுதான் அரசியல் சட்டத்தில் இருக்குது. அதுக்குள்ளேயே நீங்கள் பண்ணுற இடஒதுக்கீடுனா சட்டத்துக்கு எதிரானது, உள் ஒதுக்கீடெல்லாம் அது வந்து கோர்ட்டுக்கு போச்சுன்னா நிச்சயமாக வெற்றி பெறாது. அதனால் அரசியல்வாதிகள் இனியும் ஏமாற்றுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோள். குடியுரிமை பணிகளுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி தேர்வுகள் நடத்தி அதிகாரிகளை நியமனம் செய்கிற மாதிரி ஐஜேஎஸ்னு தேர்வு நடத்தி சட்டத்துறையிலையும் தேர்வு மூலயமா நீதிபதிகளை நியமனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த விளக்கத்தை வந்து நீங்கள் வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கஷ்டமான விளக்கம், அதனால் சொல்கிறேன். நம்ம நாட்டில் ஐஏஎஸ்னு ஒரு படிப்பு இருக்குது. அதில் படிக்கிறவங்க கலெக்டராக வருவாங்க, நிர்வாகத்துறையில் போவாங்க, பெரிய பதவி. அதே மாதிரி ஐபிஎஸ், ஐபிஎஸ்னால் அவங்க எஸ்பி லெவலில் இருந்து ஏடிஜிபி வர போவாங்க. அது இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் மிகப்பெரிய எக்ஸாமாக நடக்கும். அதே மாதிரி இப்போ மத்திய அரசாங்கம் என்ன கொண்டு வராங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி ஐஜேஎஸ் இந்திய நீதி பணி, இந்தியன் ஜுடிஷியல் சர்வீஸ், இந்தியா பூரா இனி வைப்பாங்க. ஸோ இதில் பாஸ் பண்ணுறவங்க தான் மாவட்ட நீதிபதியிலிருந்து அப்பாயிண்ட் ஆகி ஐகோர்ட் நீதிபதி வரை வர முடியும். இது ஒரு நல்ல விஷயம். நல்ல படித்தவர்கள், திறமையானவர்கள் வந்தால் நீதித்துறை செம்மையாக செயல்படும்
அப்படிங்கிற ஒரு விஷயம். இது அவசியமா நம்ம நாட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நீதித்துறை இப்போ எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னா, சரியான முறையில் செயல்படலை. எப்படி சரியான முறையில் செயல்படலைன்னு நான் சொல்கிறேன்னா, கீழ்மட்டத்தில் இருக்கிற நீதிபதிகள்லாம் சரியாக பணியாற்றவில்லை. மார்க்கண்டேய கஜு அப்படின்னு தலைமைச் செயலாளர் என்ன சொன்னார், கீழ்மட்ட நீதிபதிகளில் 500 பேர்களுக்கு மேலே லஞ்ச புகார் இருக்குங்கிற, அதாவது நீதி கீழ்நிலை இருக்கக்கூடிய நீதிபதிகளே லஞ்சம் வாங்குறாங்கன்னு தலைமை நீதிபதியே சொல்லியிருந்தார், 500 பேர். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, மாவட்ட நீதிபதிக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பரீட்சை வச்சாங்க. பரீட்சை வச்சா அதில் கீழ்மட்ட நீதிபதிகள் எல்லாம் பரீட்சை எழுதுனாங்க. மாவட்ட நீதிபதிக்கு கீழே இருக்கிற நீதிபதிகளே பரீட்சை எழுதுனாங்க 50 இதுக்கு. அதில் எழுதின அத்தனை நீதிபதியும் ஃபெயிலானாங்க. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, ஒரு நீதிபதி பதவிக்கு பரீட்சையில் நீதிபதியாக இருக்கிறவங்களே ஃபெயில் ஆனாங்கன்னா, இவங்க எழுதக்கூடிய இவங்க கொடுக்கக்கூடிய தீர்ப்பு எப்படி இருக்கும் நம்ம நாட்டில்? தீர்ப்பு தரமானதாக இருக்குமா? முன்னாடியெல்லாம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் தான் நீதிபதிகள் தேர்வு நடக்கும். அதை ஜுடிஷியலி நீதித்துறை மாற்றி இப்போ அவங்களே அப்பாயின்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்ததுலேருந்து அதில் லஞ்சம் ஊழல் தலைவிரிச்சு ஆடுது. திறமையானவர்கள் கீழ்மட்டத்து நீதிபதியாக வருவதில்லை. நாங்கள் கண்ணால் பார்க்குறோம். 25 வயசான அது லேடிஸ்க்கு 33% போட்டு, 25 வயசான சின்ன பொண்ணுங்கள்லாம் வந்து நீதிபதினு உட்காடுறாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியலை, தீர்ப்பு எழுத தெரியலை, சட்ட நிலைமுறை விதிமுறைகள் கூட தெரியல. இப்படிப்பட்டவர்கள் நீதிபதிகளை அமர்த்தப்பட்டால் நாட்டில் வந்து மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு குறிப்பாக, அவங்களுக்கெல்லாம் எப்படி நியாயம் கிடைக்கும், எப்படி இது நீதி வெல்லும்னு சொல்லி நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதனால் நீதித்துறையை நிறைய மாற்றி அமைக்க வேண்டும். அதனுடைய ஒரு ஆரம்பம் தான் இந்த ஐஜேஎஸ்ன்னு. மேலே இருக்கக்கூடிய நீதிபதிகளை, நல்ல படித்தவர்களை நியமிப்பது போல் இனிமேல் கீழ்மட்ட நீதிபதிகளையும் நல்ல படித்தவர்களை, அனுபவம் உள்ளவர்களை வைக்கணும். 3 வக்கீலாக பதிவு பண்ணால் போதுங்கிறாங்க, அது இன்னும் கூட 5-6 வக்கீலாக பணியாற்றணுங்கிற மட்டும் நீதிபதிகளாக கொடுக்கணும். பெண்களுக்கான இடஒதுக்கீடு வச்சிங்கன்னா, தகுதியுள்ள பெண்கள் இல்லைன்னா அதை ஃபில்லப்பே பண்ணாதீங்க. யார் யாரையோ போட்டு ஜட்ஜாக போட்டுருக்கீங்க, பெண்கள் ஜட்ஜாக, அவங்க வந்து பணியை ஒழுங்காகவே செய்கிறதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்குது. இதுக்கு மேலே ஹைகோர்ட்டில் நாங்கள் தமிழில் தான் வாதாடுவோம்னு ஒரு கூட்டம் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. தமிழில் வாதாடுறதுலாம் ஹைகோர்ட்டில் சாத்தியம் இல்லை. காரணம், பல மாநில நீதிபதிகள் அங்கே வந்திருப்பாங்க, அவங்களுக்கு மொழியே தெரியாது. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பல நீதிபதிகள் ஜார்க்கண்டுக்கு போகிறாங்க, பஞ்சாபுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிறவன் நான் பஞ்சாபில் தான் பேசுவேன், பீகார் லாங்குவேஜில் தான் பேசுவேன்னா, இங்கேருந்து போகிற தமிழ் நீதிபதிகளால் எப்படி ஹைகோர்ட்டை நடத்த முடியும்? அதனால் சில விஷயங்கள், எங்கும் தமிழ் எழும் தமிழ் கரெக்டு தான், ஆனால் அது சில விஷயங்களுக்கு மட்டுமே பொருந்தும். எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் போய் தமிழ்னு கொண்டு போனீங்கன்னா நடைமுறைக்கு அது சாத்தியமில்லை. அதனால் நீதித்துறை சிறந்து வழங்க வேண்டுமானால் இதே மாதிரி காம்படிஷன் எக்ஸாம் வச்சு படித்தவர்களை, திறமையானவர்களை நீதிபதியாக நியமிப்பது தான் நம் நாட்டுக்கு நல்லது என்ற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். உங்களோட மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம், ஜெயின். Thank you.